1531 ஆண்டு புனித குவாடலூப்பே அன்னை வான் டியேகோவிற்கு மெக்சிகோ சிட்டியில் காட்சி கொடுத்தார். வான் டியேகோ மிகவும் எளிமையானவர். அவர் ஒரு விவசாயி. December 9, 1531 காலை அவர் திருப்பள்ளிக்கு செல்லும் வழியில் மாதா அவர் முன் தோன்றி தமக்கு ஓர் ஆலயம் கட்டி எழுப்புமாறு ஆயரிடம் சென்று கூற சொன்னார். அவ்வாறே வான் டியேகோ சென்று ஆயரிடம் நடந்ததை விவரித்த போது ஆயர் அதை முழுமனதாக ஏற்கவில்லை. வான் டியேகோவிற்கு மறுமுறை மாதா தோன்றி அவருடைய மேல் அங்கி முழுவதும் அழகிய மலர்களால் நிறைத்தார். இம்முறை ஆயர் அந்த மலர்களை எடுத்தபோது புனித குவாடலூப்பே மாதாவின் திருவுருவம் அந்த மேல் அங்கியில் பதியப்பட்டு இருந்தது. வான் டியேகோவின் மேல் அங்கி கற்றாழை இலையால் நெய்யப்பட்டு இருந்தது. ஆனால் அதில் பதியப்பட்ட மாதாவின் திருவுருவம் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இன்றும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு தம் கருணையை பொழிந்து கொண்டிருக்கிறார். வான் டியேகோவிற்கு மாதா காட்சி அளித்த பின்னர் அப்போது இருந்த ஆயர் புனித குவாடலூப்பே அன்னைக்கு நெபேயாக்கில் ஓர் ஆலயம் கட்டி எழுப்பினார். அன்று முதல் புனித குவாடலூப்பே அன்னையின் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் December 12 மெக்சிகோ நாட்டு மக்களால் சிறப்பிக்கப்படுகிறது.